தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவினுடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதற்பணிய பதவி அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்திற்கு இன்று அதிலும் சிறப்பாக நமது பதுவை புனிதர் அந்தோணியாருடைய திருவிழாவிற்கு நாம் எடுக்கிற பக்தி முயற்சியினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கொடியேற்ற நாள். இந்த நாளினுடைய திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் அமலாசிரம துறவிகள் பெயரால் வருக என்று முதலில் வரவேற்கிறேன். இந்த நாளுக்கு இந்த நாளினுடைய சிறப்பாக அல்லது முத்தாய்ப்பாக தலைமையேற்று திருப்பலியும் மற்ற மறையுறையும் வழங்க இருக்கிறவர் எங்களுடைய தமிழக கப்புச்சின் மறை மாநிலம் தென்பகுதி, அந்த மறை மாநிலம் தன்னுடைய அதிபர் மரியாள் அமைதியின் அரசி என்னும் மறை மாநிலத்துடைய அதிபர் பேரர் தந்தை சத்தியநடிகளார் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு பாசத்தோடு வருக என்று இத்திருத்தலத்திற்கு முதலில் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கோடி அற்புதர் புனித பதவி அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதிய விஷயம், ஆண்டவரோடு அவர் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் ஒப்புரவாகி இருக்கிற ஒரு நிலை. மனிதரோடு நாம் ஒப்புரவாக்குவதில் பெரிய முயற்சி எடுக்கிறோம். அவங்கக்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டேன், எனக்கு மனசு கேட்கல, நான் எப்படியாவது அவர்களோடு பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது இன்னார் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், அந்த நிலை மாறணும் அப்படின்னு நம்ம பல முயற்சிகள் எடுக்கின்றோம், பல முயற்சிகள் எடுக்கிறோம். முடியாத பட்சத்தில் அவரும் நானும் யாரோ அப்படின்னு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து அப்படி இருப்பதில்லை. நாம் வேண்டுமானால் ஆண்டவரிடம் அன்பு பாராட்டலாம், ஆனால் நம்மை அவரிடம் முழுமையாக ஒப்படைத்து இதுதான் ஆண்டவரை நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு பல நேரங்களில் தைரியம் கிடையாது. அவருக்கு தெரியும் இவ்வளவு தான் நான் அப்படிங்கிறது, ஆனால் அவருக்கு முன் நான் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லுவதற்கு வெட்கம் இருக்குது. நமக்கு வெட்கத்தை காட்டிலும் பல நேரங்களில் பெருமை, அந்த பெருமை நிமித்தமே நான் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவதை காட்டில எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, யாரோ தட்டி பறித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தகுதியுடைமையை நாமே உயர்த்துவது போல நாம் செயல்படுகிறோம். ஆனால் புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் எந்த நிலையிலும் அன்பு சகோதர சூழலே எந்த நிலையிலும் ஆண்டவரோடு உடனடியாக ஒப்புரவு செய்து கொள்ள முன்வாருங்கள். அதைத்தான் அவர் வலிந்து போதித்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் செவ்வாய்க்கிழமையுடைய மைய கருத்தை இதுதான், ஆண்டவரோடு நாம் முதலில் ஒப்புரவாகுவோம், பிறகு மற்ற காரியங்களையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இதோ இந்த தெய்வீக திருப்பலியில் தகுந்த முறையில் நம்மை ஒப்பு எடுப்பதற்கு தடையாக இருக்கிற அனைத்து பாவங்களையும் குற்றங்களையும் நம்முடைய பெருமை சார்ந்த எண்ணங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் சரணாகதியாக ஒப்படைத்து பாவம் மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே போதும் கனிவான புனித மரியாவையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வு கொடுப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு, ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், புனித பதுவை அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு நீரே வழங்கியுள்ளீ. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய் ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகியேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன், அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இயல் 47 இறை திருவார்த்தைகள் 1-9 மற்றும் 12. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆலயம் ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத 6 ஓடியது. அவர் என்னிடம், மானிடா இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து
அரோபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
பன்மோடு முன்னே கருமீட்டி என்னை தந்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 9-14 முடிய தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரிதண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரிதண்டுவோரைப் போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 1/10 கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அன்புமிக்க அந்தோனியார் பக்தர்களே, காலத்தின் கூறல்தனில் தேவன் உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆம், தவக்காலம். இந்த தவக்காலத்தில் குறிப்பாக நம்முடைய பதுவை அந்தோனியாருடைய திருவிழா ஜூன் மாதம் 13ஆம் தேதி கொண்டாடுவதற்காக முதல் வாரத்திலே அவருடைய மகிமையையும் கடவுளுக்கு புகழ் பாடுவதற்கும் நாம் கொண்டாடுகின்ற முதல் வாரமாக இருக்கின்றது. என்று இந்த வாரத்திலே இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய அழகான செய்தி, ஒப்புரவாகுங்கள், உங்களோடு ஒப்புரவாகுங்கள், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், மற்றவர்களோடு ஒப்புரவாகுங்கள். ஆம், அன்புமிக்க அருட்சகோதரமே, 3 கேள்விகள் உங்களிடம் வைக்கப்பட்டால் இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் ஆம் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். 1, உங்கள் உள்ளம் அமைதியாய் இருக்கிறதா? 2, நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? 3, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றீர்களா? இந்த கேள்வி உங்களிடம் மட்டுமல்ல, குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே உளவியலாளர்கள் இந்த 3 கேள்விகளை பல நபர்கள், பல மக்கள் மத்தியிலே கேட்கப்பட்டு அந்த மக்கள் எவ்வாறு இந்த எதிர்கால இந்த நடப்பு காலத்தை சந்திக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த 3 கேள்விகளுக்கும் ஆம் என்று பதில் சொன்னவர்கள் 125 பேர்தான், 125 பேர்தான். எனவே அப்படிப்பட்ட அந்த ஆய்விலே கடைசியில் வரக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் ஏன் என்று இந்த உலகத்திலேயே என்று கேட்கின்ற பொழுது, இந்த உலகத்திலேயே பெரிய கொடிய நோய் எது என்று கேட்கின்ற பொழுது அதற்கு என்ன பதில் சொல்லலாம்? கொரோனா அல்ல, கொரோனா அல்ல, மாறாக கவலைதான் இந்த உலகத்திலேயே பெரிய கொடிய நோய். எனக்கு கவலையே இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த கவலை எவ்வாறு நம்முடைய வாழ்விலே இந்த 3 நிலைகளை குறிப்பாக மன அமைதியை தோற்கடிக்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதை நம்மிடமிருந்து எடுக்கிறது, நம்பிக்கையோடு வாழ்வதற்கு எவ்வாறு எடுக்கிற நம்மை வாழ வைப்பதில்லை என்பதுதான் இன்றைய நற்செய்தியிலே குறிப்பாக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். நேர்மையாளர் என்பவர் தன்னையே முழுமையாக புரிந்து கொள்ளவர். ஆம், அன்புமை கருச்சகோதரமே, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அந்த ஒரு ஆசிரியர் குடும்பம், மிகவும் ஆசிரியர் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம். எனவே ஆசிரியர் தன்னுடைய தம்பி இவர்களுக்கு இடையே சிறிய ஒரு வரப்பு தகராறுதான். எனவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 10 அடி அல்லது ஒரு 10 இன்ச்சு அவர் வரப்பை நெல் வயல் போட்டிருக்கிறப்ப எடுத்துட்டார், அவ்வளோதான். அந்த தம்பி இவர் தன்னுடைய அண்ணன் வந்து தன்னுடைய தம்பியை அடிச்சிட்டார். அடித்த பிறகு அந்த தம்பி சொல்கிறாரு, நீ என்னை அடிச்சிட்ட, நான் ஒரு நாளைக்கு பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதங்கள் கூட குறையவில்லை. அதற்குள் அந்த நபர் ஒரு முறை அவர் அந்த ஆசிரியர் பள்ளிக்கூடம் முடித்துவிட்டு சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருந்த பொழுது அந்த தம்பியினுடைய பிள்ளைகள் அவரை கூட்டுக்கட்டாக அப்படியே பிடித்து கட்டாக கட்டி கொண்டு தூக்கி கொண்டு சென்று ஒரு முந்திரி தோட்டத்திலே போட்டு அவரை அந்த கம்பியிலே ரப்பரெல்லாம் சுற்றி அவரை அடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். அதை மட்டும் செய்யவில்லை, அது இழுத்து கொண்டு வந்து வீட்டிற்கு முன் இருக்கக்கூடிய அந்த சிறிய அந்த கற்களிலே, ஜல்லி சர்க்கிளிலே அந்த 2 காலையும் பிடித்து அவரை துணி துவைப்பது போல துவைத்து அந்த இடத்திலே மூளை சிதற இறக்க வைக்கிறார்கள். அன்புமிக்க அருட்சகோதரமே, இது ஏன் நடக்கிறது என்று பார்க்கிற பொழுது இவ்வளவு கொடூரமாக நம்முடைய மனம் இருக்கிறது. இதுதான், எனவே இந்த மனம் நாம் சாதாரணமாக 3 வகையாக நாங்கள் பிரித்து சொல்கிறோம். 1 மேல்மனம், 2 உள்மனம், 3 ஆழ்மனம். இந்த நேர்மையாளர் என்பவர் என்று பார்க்கிற பொழுது மேல் மனத்தில் நடக்கக்கூடிய, அதாவது மேலே நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் பார்க்கின்றார். ஆனால் அதில் மேல் மனத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய காரியங்கள். ஆனால் அந்த மேல் மனம்தான் ஒரு
நுழைவாயில் ஆழ்மனத்திற்கு. இரண்டாவது வரக்கூடியது உள்மனம். அந்த உள்மனத்தில் இருக்கக்கூடியது நமக்கு பிடித்தமான அல்லது நமக்கு உண்மையிலேயே நாம் படித்த வாய்ப்பாடுகள் அல்லது இப்படிப்பட்ட செயல்பாடுகள், மெமரி என்று சொல்வோம். ஆனால் அந்த ஆழ்மனம்தான் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மனம். இந்த ஆழ்மனம் என்பது எவ்வாறு என்று சொன்னால், இன்று நற்செய்தியிலே சொன்னது போல நான் நேர்மையாளனாக இருக்கிறேன், அவர்கள் இப்படி இல்லை, இப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னையே பெருமைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை, குறிப்பாக நிறைவேற்றப்படாத ஆசைகள், முடிக்கப்படாத காரியங்கள் அல்லது வைராக்கியம் அல்லது மன வருத்தங்கள், மகிழ்ச்சியானவைகள், இவையெல்லாம் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த ஆழ்மனம். இந்த ஆழ்மனத்தைத்தான் ஆண்டவர் அழகாக நாம் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். நற்செய்தியிலே குறிப்பாக நாம் இன்றைய முதல் வாசகத்திலே ஆலயம் என்பதை சுட்டி காண்பித்து, ஆலயத்துக்குள் ஒருவர் நடப்பது போலவும் முழங்கால் தண்ணீர் அல்லது இவ்வளவு தண்ணீர் என்று அழகாக நம்முடைய வாசகம் வரவிருக்கிறது. எனவே அந்த வாசகம் நமக்கு சுட்டி காண்பது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நாம் உட்கொள்கின்ற பொழுது, ஆண்டவரோடு நான் முழுமையாக அவரோடு உறவாடுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் என் ஆழ் மனதில் பயணிக்கிறேன் என்பதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. எனவே அன்புமிக்கு அருள் சகோதரமே, இப்படிப்பட்ட அந்த ஒப்புரவு என்பது நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சியை அடிப்படையில் சார்ந்திருக்கிறது என்று சொல்கிறோம். எனவே இந்த உலகத்திலேயே கவலையை விட்டு செல்வதற்கு அடிப்படை தேவை நாம் ஒப்புரவாகுதல் என்று சொல்கிறோம். ஆம், அன்புமிக்க அருள், ஸ்டாப் ஒரியிங் ஸ்டார்ட் லிவிங் என்ற அழகான ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தை எழுதியவர் கார்னிகி என்ற ஒரு உளவியலார். அதிலே சொல்கிறார், இன்று நீங்கள் உங்களை, உங்களுடைய சகோதரர்களையோ உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், இந்த மன்னிப்பு இல்லாத உங்களுடைய, நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மன்னிப்பானது அவர்களை பாதிக்கவில்லை, மாறாக உங்களை 90% பாதிக்கிறது. 90%. நான் என்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ள, நான் என்னுடைய சகோதரியை ஏற்றுக்கொள்வதற்கு, என்னுடைய நண்பரை, என்னுடைய சகோதரரை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கசந்து, மனம் கசிந்து நின்றால் என்னுடைய சகோதரருக்கு அது பாதிப்பது அல்ல. மாறாக இன்று நீங்கள் அனைவருக்கும் அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால், என்னுடைய மனதிலே ஆழமாக நான் சொல்ல விரும்புவது என்று சொன்னால், நான் என்னை, என்னுடைய சகோதரர்களை மகிழ்ச்சியோடு மன்னிக்க தயாராக இல்லை என்பதுதான். எனவே அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு மன்னிப்பு ஏற்படுவதற்கு அல்லது மன்னிக்க அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் தயங்குகிறோம் என்று சொல்கிற பொழுது, அந்த தயக்கத்திற்கு வேறு ஒன்றுமே கிடையாது, வீண் பெருமை. அதுதான் இந்த நற்செய்தியிலே சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. நேர்மையாளன், நேர்மையாளன் என்பது நான் நேர்மையாளன் என்று வெளியிலே சொல்கிறோம், ஆனால் அதை நேர்மையாளன் என்று சொல்லி வீண் பெருமை தட்டி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறோம். எனவே அன்புமிக்க அருள் சகோதரமே, மனம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், உடல் நலத்தோடும் மன நலத்தோடும் வாழ வேண்டும் சொன்னால், இறைவன் அழகாக நமக்கு சொல்வது ஒப்புரவாக வேண்டும், மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிப்பு தான். ஒரு சில நாட்களுக்கு முன்பு புகைவண்டியிலே பயணம் செய்கின்ற பொழுது ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் இரவு நேரத்தில் சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது சாப்பாட்டிற்கு முன்பாக ஓரளவுக்கு 10 மாத்திரை கையில் எடுத்து போட்டு, இந்த 10 மாத்திரையை எடுத்து சாப்பிட்ட பிறகுதான் அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவ்வாறு சாப்பிட்ட பிறகு அவரோடு நான் பேசி கொண்டிருந்த பொழுது சொல்கிறார், ஏன் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ப்ரெஷர் உண்டு, எனக்கு சர்க்கரை உண்டு, எனக்கு இந்த நோய் இருக்குது, எனக்கு இந்த ஹார்ட்டில் கொஞ்சம் இப்படி பிரச்சனை இருக்குது, இவைகள் எல்லாம். இப்போ மெதுவாக நான் பேச ஆரம்பித்தேன், நீங்கள் யாரோடாவது அதிகமாக பேசாமல் இருக்கிறீங்களா பல நாட்களாக? அப்பொழுது அவர் சொன்னார், சரியான உறவு கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் ஒருவர் மிகவும் சிறந்த ஒரு சம்பளமாகும், 3 லட்சம் மாதம் வாங்குகிறார், ஆனால் என்னோடு சரியான உறவுக்கில்லை. என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், ஆனால் என்னோடு சரியாக பழக்கமில்லை, என்னோடு வாழ்வதற்கு தயங்குகிறார்கள் என்று அந்த உறவற்ற தன்மையினால் அவர் உண்மையிலேயே மனம் நொந்தவராக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆம், அன்புமிக்க அருள் சகோதரமே, இன்ற மன்னிப்பு என்ற மாத்திரையை நாம் விழுங்குகின்ற பொழுது இந்த மாத்திரைகள் எல்லாம் குறைந்துவிடும். மன்னிப்பு என்ற மாத்திரையை நான் விழுங்க மறுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான மாத்திரைகள் அதிகமாக, நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகத்தான் செலவாக வேண்டும்.
எனவே இறைவன் எளிதான ஒரு வழியை எளிதான ஒரு வழியை இங்கு செல்கின்றார் என்று சொன்னால் அந்த மன்னிப்பு தான். எனவே இந்த மன்னிப்புலே அன்புமிக்க அருட்சகோதரமே பல படிநிலைகள் இருந்தாலும் நாம் அடிப்படையில் இந்த ஆள் மனத்தை புரிந்து கொண்டு நாம் எப்பொழுது ஒருவர் ஒருவரோடு எளிதாக மன்னிப்பை ஏற்படுத்தி கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே இந்த காலத்தின் குரல்தலுக்கு ஏற்றது போல நாம் இந்த குறிப்பாக இந்த தப காலத்திலே மூன்று காரியங்களை உண்மையிலேயே செய்ய வேண்டும். ஒன்று தபம், இரண்டு தர்மம், மூன்று ஜபம். இந்த மூன்று காரியங்களும் உண்மையிலேயே ஒருவர் செய்கின்ற பொழுது ஆள் மனத்தை உண்மையிலேயே ஊடுருவக்கூடிய செயல்பாடுகள் தான் இவைகள். எல்லா மதங்களும் இந்த மூன்று காரியங்களை அழகாக ஆணித்தரமாக சொல்வதற்கு ஒரே காரணம் நம்முடைய ஆள் மனத்தில் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் அப்படி குற்ற உணர்வுகள் இவைகளெல்லாம் உண்மையிலேயே வெளிக்கொடுந்து கடவுளோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். சாதாரணமாக எளிதாக எங்கோ உள்ள நபரிடம் பேசாமல் இருந்தால் கூட நம்மை பாதிக்காது. மாறாக ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒன்றாக இருந்து உண்டு உறங்கிய நாட்கள் பல நாட்கள் இருந்த பிறகு பல வருடங்களாக மற்றவர்களோடு குறிப்பாக அவர்களோடு பேசாமல் இருக்கின்ற பொழுது அவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே குறிப்பாக அந்த எதிர்மறை செயல்பாடுகளால் நம்மை ஒவ்வொரு நாளும் புண்படுத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒரு மென்மையான பகுதி குடல் உறிஞ்சிகள். சின்ன குடலில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள் நாம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்தை எடுக்கக்கூடியது அந்த குடல் உறிஞ்சிகள். எப்பொழுது நம்முடைய உள்ளம் கவலை, வைராக்கியம் இப்படிப்பட்டவைகளால் எதிர்மறை உணர்வுகளால் நம்முடைய உள்ளமானது தாக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் உள்ளத்திலே நம்முடைய மனதிலே குறிப்பாக நம்முடைய உடலிலே அந்த சுரக்கக்கூடிய அமிலத்தன்மையானது அதிகமாகிறது. அந்த அமிலத்தன்மை அதிகமாகின்ற பொழுது அந்த குடல் உறிஞ்சிகள் பாதிக்கப்படுகின்றன. அதுதான் நமக்கு அல்சர் என்று புறப்பட ஆரம்பிக்கிறது. எனவே அன்புமிக்க அருட்சகோதரமே, நம்முடைய மன்னிப்பு தன்மைக்கும் நம்முடைய மனநல வாழ்வுக்கும் மிகவும் நெருக்கமானது ஒரு என்பதைத்தான் இன்று கேட்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பல வேண்டுதல்கள் இருக்கின்றன. எனவே தூய அந்தோணியாரிடம் பல நபர்கள் பல வேண்டுதல்களை உங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் கட்டாயம் ஜெபிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய வேண்டுதல்களோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் சொன்னால், நீங்கள் பல நாட்கள் பேசாதவர்கள், பல நாட்கள் அவர்கள் பகையாக இருக்கிறார்கள், என்னுடைய சொத்தை விரயம் செய்து விட்டார்கள், எனக்கு வரவேண்டிய பணத்தை அவர்கள் கொடுக்கவில்லை, என்னுடைய உற்றார் உறவினர் என்று சொல்லி என்னுடைய அந்த உறவையே பிரித்து விட்டார்கள் என்று அந்த உறவை உண்மையிலேயே காயப்படுத்திய உள்ளங்களுக்காக தூய பதுவே அந்தோணியாரிடம் மன்றாடுங்கள். நீங்கள் எப்பொழுது அவ்வாறு மன்றாடுகின்ற பொழுது தூய அந்தோணியார் நம் தெய்வம் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு ஆழ்ந்த அமைதியை கொடுக்க ஆரம்பிக்கிறார், ஆழ்ந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையான தைரியமான விசுவாசி என்று சொல்லக்கூடியவர் எப்பொழுது செய்ய முடியும் என்று சொன்னால், இறைவனோடு உறவாடுகின்ற பொழுது தன்னுடைய எதிரிக்காக ஜெபிக்கக்கூடியவர் தான் உண்மையிலேயே ஒரு சிறந்த விசுவாசியாக இருக்க முடியும், உண்மையிலேயே மகிழ்ச்சியை வாழ்க்கையிலே சந்திக்க முடியும் என்று சொல்கிறேன். ஆம் அன்புமிக்க அருட்சகோதரமே, ரோமையருக்கு எழுதிய கடிதம் 12:18 அழகாக சொல்கிறது, கூடுமானால் எல்லோரிடமும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் எல்லோரிடமும் சமாதானமாக இருங்கள். ஆம், அப்படிப்பட்ட நிலையிலே எல்லோரிடமும் நாம் சமாதானமாக நாம் ஆழ்ந்த மன அளவிலே இருக்கின்ற பொழுது நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி என்பது நிச்சயம். நம் உள்ளத்தில் கவலைகள் நம்மை விட்டு சென்றுவிடும். நம்முடைய எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கும். தூய பதுவேந்தியார் வழியாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடம் இருந்தும், எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடம் இருந்தும்
பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சோரிலே, இந்த வாரம் இத்திருத்தலத்திற்கு வந்த விண்ணப்ப கடிதங்கள், அதில் இருக்கின்ற ஜப தேவைகள், அதனை நான் இப்போது வாசிக்கிறேன், பின்பு ஜெபிப்போம். குழந்தை பேற்றிற்காக அதற்கான மருத்துவ முயற்சிகள் வெற்றி பெற, தீராத தலைவலியிலிருந்து குணம் பெற, தீய பழக்க வழக்கங்கள், கூடா நட்பு, வஞ்சக எண்ணம் மற்றும் சூழ்ச்சிகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட, கடன் தொல்லைகள் தீர்ந்திட அவைகளை அடைக்க பண உதவி வேண்டி, திருமணங்கள் நல்லபடியாக நடக்க, கட்டிட தொழிலில் ஈடுபடுவோர் அதில் முன்னேற்றம் கண்டிட, ஸ்கேன் செய்திருக்கிறோம், நல்ல செய்தி கிடைக்க வேண்டும், காய்ச்சல் மற்றும் உடல் வலிகள் வேதனைகளிலிருந்து குணம் பெறுவதற்காக, வெளியில் இருந்து எங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேர, வீடுகளுக்கு நல்ல குடித்தரக்காரர்கள் வந்திட, ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கிடைக்க, பகுதி நேர வேலை வாய்ப்புகள் கிடைக்க, மன உளைச்சலில் இருப்போருக்கு ஆறுதல் கிடைக்க, அபாண்டமாக பழி சுமத்துவோர் மனம் மாறிட, பிறரின் பெயரை கெடுக்காமல் இருக்க, பிறர் மீது இல்லாதது பொல்லாததை சொல்லாமல் இருக்க, கேன்சர் போன்ற பெரிய நோய்களிலிருந்து விடுபட, படிக்கும் பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலம் அமைந்திட, சொந்த வீடுகள் அமைந்திட, கணவன் மனைவி இடையே இருக்கிற சண்டைகள் தீர்ந்து ஆரோக்கியமான சூழல் உருவாக, குடும்பத்தில் மன அமைதிக்காக, உடலில் அவ்வப்போது வந்து போகும் கட்டிகள் கரைந்திட, கண்களுக்கு பார்வை கிடைக்க, அறுவை சிகிச்சைகள் பத்திரமாக நடைபெற்றிட, பண உதவிகள் விரைவாக கைக்கு வந்து சேர, மூட்டு வலிகள், முழங்கால் வலி ஆகிய இவ்வலிகள் குணமாகிட, வாழ்வில் வரும் தடங்கல்களை வெற்றி கொள்ள உமது அருளுக்காக, நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்க, வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டு முடிவுக்கு வர, நீரழிவு நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற இவைகள் கட்டுக்குள் இருக்க, வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கப்படும் அருள் வேண்டி, நுழைவு மற்றும் தகுதி தேர்வுகள் எழுதுவோருக்கு அவைகளை நன்கு எழுத ஆற்றல் கிடைக்க வெற்றி பெற, அரசு துறைகளில் வேலை கிடைத்திட, மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் குணமடைய, மன பிரச்சனைகளில் இருப்போர் குணமடைய, எலும்பு முறிவு மற்றும் பிரச்சனைகள் இவற்றிலிருந்து பூரண சுகம் கிடைக்க, தீய எண்ணங்களிலிருந்து விடுபட, குடும்பங்களின் பாதுகாப்புக்காக, ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்களில் உள்ளோருடைய நலன்களுக்காக, வேலை பழுவினால் வருகின்ற துன்பங்கள் மறைந்திட, தாய்மார்களுக்கு சுகப்பிரசவம் கிடைக்க, சிறுநீரக பிரச்சனைகள் குணமாக, அங்கிருக்கிற கற்கள் கரைய, தொலைபேசி வழியாக ஜபிக்க கேட்டுக்கொண்டோரின் கருத்துகள் நிறைவேற, வலிப்பு நோயிலிருந்து குணம் பெற, இதய அறுவை சிகிச்சை பத்திரமாக நடந்து முடிய உம் அருள் வேண்டி, மீண்டும் கொரோனா நோய் தொற்றுங்களை தாக்காமல் இருக்க, சொத்து பிரச்சனைகள் தீர்ந்திட, காது கேளாமல் இருக்கிற நிலைகள் மாறி அவர்கள் நலம் பெறுவதற்காக, இப்படி பல்வேறு தேவைகளுக்காக நம் மக்கள் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். இப்போது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரிடம் நம் ஒப்படைப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் நம்முடைய திறமைகளை ஆற்றல்களை மட்டுமே நினைத்து விடாமல், வீண் பெருமை பேசாமல், நம் பலவீனர்கள் ஆண்டவருடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள், அவருடைய உதவி மற்றவர்களுக்கு தேவையோ இல்லையோ எனக்கு தேவை, இந்த மனநிலையில் அந்த ஆயக்காரன் போல நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, திருப்பாடல் 30 இறைவாக்கியம் 10 ஆண்டவரே எனக்கு செவிசாயம், என் மீது இறங்கும்,
ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். இப்படித்தான் அந்த ஆயக்காரன் ஜெபித்தான். நாமும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமும் தயாளமும் நிறைந்தவரே, உங்களை ஏற்றுக்கொள்பவரே, நான் இருக்கிற நிலையில் என்னை ஏற்றுக்கொள்ள வல்லவர் நேர் ஒருவரே. அத்தகைய மனப்பக்குவம் வேறு யாருக்கும் இல்லை. இவ்வளாகத்தில் கூடி ஜெபிக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். உடல் உள்ள ஆரோக்கியத்தை தாரும். முதல் நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு இக்காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். 13 வாரத்திற்குள்ள இது எனக்கு நடக்கட்டும், உம் சித்தமானால் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற இம்மக்களை கண்ணோக்கி பாரும். அனைவருக்கும் ஆறுதல் தாரும். தீமை விபத்து நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் அற்புதமாய் சுகம் தாரும். இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் நடக்கட்டாண்டவர். இத்திருத்தலத்திலிருந்து திருப்பலி நிறைவிலே மகிழ்வோடும் மன்ன நிறைவோடும் என் மக்கள் இல்லம் திரும்புவார்களாக, பிள்ளைகள் நன்கு படிப்பார்களாக, நல்ல வேலை வாய்ப்பை பெறுவார்களாக, பண கஷ்டம் ஒழியட்டும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கட்டும், நோய்களை எல்லாம் மண்டவரை நேர் சுமந்து கொள்ளும். உம்மோடு ஒப்புரவாகிறோம். அயலாரை அன்போடு மன்னிக்கிறோம். என் எங்களையே கூட நாங்கள் மன்னிக்க முன் வருகிறோம். எனக்கு துணை செய்ய மாண்டவரே, இன்று மேற்பாரமும் தங்களது பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நாளையும் சிறப்பித்து ஜெபிக்கிற அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். பூரண சுகத்தை தாரும். வாழ்விலே உயர்வை தாரும். நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சமாதானம் தாரும். தொழில் முயற்சிகளில் ஆடு மாடுகளை பராமரிக்கிற வேளையில், அலுவலக பணிகளில், ஆசிரியர் பணியில் நாங்கள் நிறைவு பெறுவோமாக. அன்பான ஆண்டவரே, கோடி அற்புத அற்புணர் பதவி அந்தோனியார் எங்களுக்காக திருத்தலத்தில் ஜபிக்கிறார். அந்த நம்பிக்கையில் நாங்களும் எங்களை தாழ்த்தி உன் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், அன்பு செய்யும், அரவணை தரலும், ஆசீர்வதியும், வளமையாய் வாழ உதவி செய்யும். இத்திருத்தலத்திற்கு வந்து இந்த நாட்களில் ஜபிக்கிற அனைவரையும், எங்களிடம் ஜப உதவி கேட்ட அனைவரையும் நினைவு கூறுகிறோம். அவர்களை நேரும் நினைவு கூறும். அவர்களுக்கு அவர்கள் வேண்டுகின்ற எல்லாவற்றிலும் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே நீர் அருளுக்கு மேல் அருள் புரிகிறேன். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றில் ஆண்டவரைகளை காப்பாற்றும். இவ்வாறு முழுவதும் எங்களை கரும்பிடித்து காத்தருளும். கண்ணன் கருவழி போல எங்களை காத்தருள்வீராம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே கெஞ்சி மன்றாடுகிறோம். நித்தம் வழி நடை
அன்புமிக்க அருட்சகோதரமே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இப்படி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித பதுவை அந்தோணியாரின் இந்த நவ நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழித்து உமை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பதுவையந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு நீரே வலிவூட்டுகின்றீ. அவருடைய படிப்பினையால் எங்களையே நீர் பயிற்றுவிக்கின்றீ. அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றே. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்கள் பெருந்திரலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறே பொருள் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்றும் மக்கூழிய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கனிவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாலேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தேவை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் பாவம் போக்கும் இறைவனின் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்திருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவருடைய திரு உடலும் திரு ரத்தமும் நமக்கு நித்திய வாழ்வு கொடுப்பதாக. ஆமென். ஆன்மா உணவே அருளின் வடிவே
அன்பு தெய்வமே. நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பு சகோதர சோழிலே ஒரு சில அறிவிப்புகள். புனித பதவி அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இந்த முதல் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை திருப்பலைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இங்கே கூடியிருக்கிற அறிவுத்தந்தையர்கள் மற்றும் அமலாசிரம துறவிகள் பெயரால் மீண்டும் ஒருமுறை அன்போடு வருக என்று வரவேற்கிறேன். இன்று இந்த முதல் கொடியேற்ற பெருவிழா உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் இன்று சிறப்பாக ஜெபிக்கிறோம். திருத்தல வளாகத்தில் நாம் இருக்கிறோம், பத்திரமாக இருப்போம். சானிடைசரை பயன்படுத்துங்கள். முடிந்த வரையில் சமூக இடைவெளியோடும் முகக்கவசத்தை பயன்படுத்தியும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தனிப்பட்ட ஜபங்களை பக்தி முயற்சிகளை விரைவாக முடித்து கொண்டு பாதுகாப்பாக இல்லம் திரும்ப கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இந்த கொடியேற்ற திருப்பலிக்கு, குறிப்பாக காலை திருப்பலிக்கு திருக்காவலூரிலிருந்தும் மற்றபடி நகர் என்னும் கிராமத்திலிருந்தும் நிறைய மக்கள் காலை அதிகாலையிலேயே எழுந்து நடைபயணமாக வந்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே
திருத்தலத்தின் பெயரால் நமது நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த திருப்பலியின் நிறைவில் ஏற்றப்பட இருக்கிற இந்த திருக்கொடியினை ஏந்தி கொண்டு பவனியாக நடைபயணமாக பெரியவரிசையில் என்னும் பங்கிலிருந்து அதன் கிளை கிராமங்களில் இருந்தோம். இடையாற்றுமங்கலம், பச்சாம்பேட்டை, மேலவாளை, மயிலரங்கம், கூகூர் போன்ற கிராமங்களிலிருந்து வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் முன்னும் நிறைய பேர் தங்களுடைய ஊர்களை சொல்லலை, ஆனால் நிறைய பேர் பக்தி முயற்சியாக நடைபயணமாகவே இத்திருத்தலத்துக்கு வந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரையும் சிறப்பாக அன்போடு வரவேற்கிறோம், உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். அடுத்ததாக இந்த முதல் நாள் திருப்பலிக்கு தலைமையேற்று சிறந்த மறைவுரையை ஆற்றி நாம் அனைவருமே ஆண்டவரோடும் மயிலாரோடும் ஒருவர் அவரோடும் தனிப்பட்ட விதத்தில் அவரவரோடும் உப்புரவாக வேண்டும் என்று சொல்லி மறையுரை கருத்துக்களை வழங்கி நமக்காக ஜெபித்திருக்கிறவர் நம்முடைய சகோதர குருவும் தமிழக கப்புச்சின் சபையினுடைய தென் மறைமாநில மரியாள் அமைதி அரசி மறைமாநில அதிபர் பேரர் தந்தை சத்தியன் அடிகளாருக்கு திருத்தலத்தின் பெயரால் நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி இப்போது தெரிவித்துக் கொள்வோம். திருப்பீடத்திலே மற்ற அருட்தந்தியர்கள் நமது இல்லத்தினுடைய தலைவர் தந்தை ஜானண்டி அடிகள், அடுத்ததாக செல்வராஜ், மற்றபடி எஸ்டிஎம் என்னும் சபையைச் சேர்ந்த தந்தை சுவக்கின்ராஜ் அடிகளார், இவர்களும் நம்மோடு கூட இணைந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நமது நன்றியினை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்த புனிதருடைய திருவுருவம் தாண்டிய 2 கொடிகள் நமக்கு இருக்கின்றன. அதை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிற திருவாளர் இயேசுதாஸ் சேசுராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய நண்பர்கள், அவரோடு அந்த கொடியை ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருந்த அனைவருக்குமே நமது நன்றியினை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். லெஃப்ட் சைடில் ஒரு கொடி இருக்குது, ஏற்கனவே நம்மிடம் இருந்த கொடி, அதை மீண்டும் சரி செய்து நமக்கு கொடுத்திருக்கிறவர் திருவாளர் இருதயராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தார், அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கொடி மரத்திலும் மற்றபடி கெபியிலும் மின் விளக்குகளை ஏற்பாடு செய்திருக்கிற திருவாளர் ரெக்ஸ் பிஎஸ்ஜே சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் நமது நன்றிகள். பாடகர் குழுவினருக்கு சிறப்பான நன்றிகள். சாக்கரசின் திருவாளர் அமல்ராஜ் மற்றும் இல்ல பணியாளர்கள் அனைவருக்கும் நமது நன்றி. தன்னார்வ பணியாளர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 செய்தி. 1, நமது திருத்தலத்திற்கு இன்னும் கொஞ்சம் நாற்காலிகள் தேவை, அதனால் ஒரு சில நாற்காலிகளை வெளியிலே வாங்கி அங்கே வைத்திருக்கிறோம். 1 நாற்காலியினுடைய விலை 350 ரூபாய். முடிந்தவர்கள் அதனை வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் வாங்கலாம். இப்போ ஓரளவுக்கு வாங்கி வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் புதிய நாற்காலிகள் வந்து சேர்ந்துவிடும். எனவே உதவி செய்ய விரும்புகிறவர்கள் தயவுசெய்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் இங்கே அமலாசிரமத்தில் தியானம் நடைபெறுகிறது. அமலாசிரமத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு தியானம் ஆரம்பிக்கும், அது 9 மணிக்கு முடியும். சனிக்கிழமையிலும் அதே போல தான். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி இல்லை, 8 மணிக்கும் திருப்பலி இல்லை, மாறாக 9 மணிக்கு இங்கே தவக்காலத்திற்கு தயாரிப்பாக ஒரு தியானம் ஏற்பாடு செய்திருக்கப்பட்டுள்ளோம். எனவே காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் நடைபெறுகின்ற தியான அமர்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக 4 சாட்சி கடிதங்கள் இருக்கின்றன, அதை வாசிக்கிறேன். ஐயா, புதுமை வள்ளலே, புனித அந்தோணியாரே அப்படின்னு டி லூயிஸ் என்பவர் எழுதுகிறார். கடந்த 23/2/2021 செவ்வாய் அன்று நான் திருப்பலியில் கலந்து கொண்டேன். அதன் பிறகு எங்கள் வீட்டிற்கு சென்றபோது எங்கள் வீட்டிலே ஒரு பொருள் காணாமல் போனது, கிடைக்கவில்லை. நான் திருப்பலி போது அடுத்த வாரத்திலே எனக்கு இந்த பொருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி புனித அந்தோணியாரிடம் வேண்டிக் கொண்டேன். அதன்படியே அதே நாளிலேயே காணாமல் போன அந்த பொருள் எனக்கு மீண்டும் கிடைத்து விட்டது. இதை பெற்றுக் கொடுத்த தந்தை கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்ததான். என் பெயர் லூயிஸ், என் கணவரின் பெயர் டேனியல். புதுமை வல்லான புனித அந்தோணியார். என் கணவர் 27/11/2019 இறந்துவிட்டார். அவருக்கு பல பல் ஈரல் கேன்சர் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு வேதனையில் இருந்தார். அவர் பிஹெச்சிஎல் கம்பெனியில் பணிபுரிந்தார். அவருக்கு நாங்கள் ஆஸ்பத்திரியில் வைத்து வைத்தியம் பார்த்த செலவில் ஆஸ்பத்திரி 3 பாகமும் நாங்கள் 1 பாகம் கட்டி வைத்தியம் பார்த்தோம். ஆனால் அவருக்கு நாங்கள் வைத்தியம் பார்த்த வரையில் பணத்தை இன்னும் அந்த கம்பெனியிலிருந்து எங்களுக்கு வந்து சேரவே இல்லை. இதற்கு காரணம், கணவருக்கு பிறகு மனைவியிடம்தான் வர வேண்டும் என்று அவர் எழுதி கொடுக்காமலே சேர்ந்து விட்டார். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரிடம் நாங்கள் அந்த பணம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். அது இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுக்காக பரிந்து வைத்திய புனித அந்தோணியாருக்கு எங்களது நன்றிகள். அடுத்ததாக, திருச்சி கே நகரிலிருந்து ரூபி சவரிராஜன் ஆகிய நான் எழுதுகிறேன். கோடி அற்பது புனை பதவி அந்தோணியாருடைய பரிந்துரையால் நான் புற்றுநோயிலிருந்து மீண்டிருக்கிறேன். கர்ப்பப்பை அருகே கட்டி உள்ளது என்றும், கருப்பை, ஓவரி, நுரையீரல் ஆகிய இவற்றில் புற்றுநோய் அறிகுறி காணப்படுகிறது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். 2 முறை அறுவை சிகிச்சை நடந்தது. அதன் பிறகு பிஇடிடி ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆகியவைகள் எடுக்கப்பட்டன. ரேடியேஷன் 28 முறை கொடுக்கப்பட்டது. கீமோ தெரப்பியும் கொடுக்கப்பட்டது. 9 மாத அவதிக்கு பிறகு வல்லவராம் கடவுள் எனக்கு பூரண சுகத்தும் கொடுத்திருக்கிறார். எனவே கோடி அற்புதர் புனித பதவி அந்தோணியாருக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்னொரு கடிதம், சலோமி என்பவர் எழுதுகிறார். சோமர் சலோமி குடும்பத்தினர், புனித அந்தோணியாருக்கு கோடி நன்றிகள். நான் தொடர்ந்து அவ்வப்போதும் இந்த ஆலயத்திற்கு வருவேன். தந்தை புனித அந்தோணியாரிடம் ஜெபித்தேன். எனக்கு 39 வயதில் எனக்கே உரிய பிரச்சனைகள் வந்து அவைகள் நின்றன. நான் இந்த வயதில் நின்றுவிட்டதே என்று பயந்தேன். என் கணவர் ஜோதிடம் பார்த்தாராம். உன் மனைவியின் வயிற்றில் கட்டி இருக்கிறதாம் என்று சொன்னார். இன்னும் அதிகம் பயந்தேன். ஆனால் கடவுளிடமோ புனித அந்தோணியாரிடமும் நான் உருக்கமாக ஜெபித்தேன். அதனை தொடர்ந்து எனக்கு தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் செய்தோம். அப்போது ஸ்கேனில் எனக்கு என் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை. வயிற்றின் அனைத்து பாகங்களும், குறிப்பாக கர்ப்பப்பை, மற்றபடி யூட்டரஸ் போன்ற எல்லா இடங்களிலும் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இல்லை என்று சொல்லி எனக்கு ரிசல்ட் வந்தது. எனவே அந்த சந்தோஷத்தில் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் பார்த்தபோது என் கண்களுக்கு அந்தோணியார் தான் தெரிந்தார் என்று சொல்லி கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் இவருக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய இந்த அப்பங்களுக்கான காணிக்கை, அதை நிறைய பேர் கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளினுடைய அப்பங்களுக்கான முழு காணிக்கையும் கொடுக்கின்றவர்கள் கல்பாலயத்தை சார்ந்த திருவாளர் ராபர்ட் ஷீலா சாந்தி குடும்பத்தினர். அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாகவும், 25வது வருட ஜூபிலி ஆண்டில் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும், இன்னும் நிலத்தின் பாகப்பிரிவினை நல்லபடியாக நடந்ததற்கு நன்றியாகவும், இந்த நாளில் இந்த அப்பங்களுக்கான காணிக்கையும் முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் இன்னும் இவர்கள் போன்று மற்றவர்கள் நிறைய பேர் இந்த அப்பங்களுக்கான காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே நமது நன்றியினை கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நம் அனைவரும் விழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்காக, இறை ஆசிற்காக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பதுவயந்தோணியார் என்னும் புனிதரின் நினைவாக கொண்டாடும் இந்த நாட்களில் விண்ணக உணவை நாங்கள் உட்கொண்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் எதை இக்காலத்தில் கொண்டாடுகின்றோமோ அதையே நிலையான மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளவும், அதனால் கனிவுடன் எங்களுக்கு நீரே அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக.
உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலகாசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்திருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும், நன்றி உள்ளவர்களாக மாற்றும், இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் தூய பதுவ அந்தோணியாரின் வழிகாட்டுதலில் நம் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரையும் நன்மையையும் உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் தண்ணீரை மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். நாம் நம்மளால் ஜெபத்தை சொல்லுவோம். குழந்தை இயேசுவை கரத்தில் இருந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோடையாரே, வல்லமையோடு இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்கு உரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே,
உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை எடுத்து சொல்லி பரிந்து பேசுகிறார். இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய பண்ணுகிறே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தரலும். ஆமென். மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, எமது பெயர் தூயதென போற்றப்படுக, எமது ஆட்சி வருக, எமது திருமணம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவருமுடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாம் இயேசு மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி தொடரட்டும். கொடியை புனிதப்படுத்துவோம். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலரான புனித பதுவேந்தோணியாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை, குறிப்பாக தூய பதுவேந்தோணியாரின் உம் அடியாரும் எம் தாயுமாகிய தூய கன்னிமரியாளையும் எம் பாதுகாவலுமாக இருக்கக்கூடிய அனைத்து புனிதர்களையும் நினைவுகூர்ந்து அவர் தம்முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, தயவுசெய்து கூடிய கொஞ்சம் விட்டுறலாம் சீக்கிரமா, சரியா? எழுத்து வேற எதுவும் பண்ண வேண்டாம், சரிங்களா? இடம் விட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொடியை விரைவாக அங்கே எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருட்தந்தையர்கள் இந்த வழியாக அங்கே கொடியேற்றும் இடத்திற்கு செல்வார்கள். பின்பு எல்லா அருட்தந்தையர்களும் இணைந்து இந்த கொடியை ஏற்றுவார்கள்.